இடிக்கப்பட்ட மயான கொட்டகையை திரும்ப கட்டித்தர கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநெல்லிக்காவல் கிராம மக்கள். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருநெல்லிக்காவல் கிராமத்தில் சுமார் 400 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மேலும் இவர்கள் அப்பகுதி ரயில்வே கேட் அருகே உள்ள மயான கொட்டகையில் இறந்தவர்களின் உடல்களை வெகு ஆண்டுகளாக அம்மயானத்தில் தகனம் செய்து வந்துள்ளனர். தற்போது தமிழக அரசு சமத்துவ மயான கொட்டகை இருக்கும் ஊராட்சிகளுக்கு பரிசுத் தொகை அறிவித்து அதனையும் வழங்கி வருகிறது. இதனையடுத்து நெல்லிக்காவல் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியம்மாள் பாக்யராஜ் என்பவர் சில நாட்களுக்கு முன்பு அங்கு இருந்த சுடுகாட்டினை இடித்துவிட்டு சமத்துவ சுடுகாடு கட்டுவதற்கு பணிகளை மேற்கொண்டார். இந்நிலையில் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தால் இடிக்கப்பட்ட மயான கொட்டகை கட்டித்தர பலமுறை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு விண்ணப்பித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தையும் ஜாதி பிரச்சனையை தூண்டும் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியம்மாளின் கணவர் பாக்யராஜை கண்டித்து திருநெல்லிக்காவல் கிராம மக்கள் ஏராளமானவர் இன்று திருநெல்லிக்காவல் கடை தெருவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கிராம மக்களுடன் அரசு உயர்மட்ட அலுவலர்கள் நடத்திய சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு பின்பு 4 தற்காலிக கொட்டகை கட்டித்தருவதாக அவர்கள் அளித்த உறுதிமொழியை ஏற்று அக்கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் திருவாரூர் திருக்கொள்ளிக்காடு சாலையில் ஏற்பட்ட சிறிது நேர போக்குவரத்து பாதிப்பு சீர்நிலை. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், இந்த திருநெல்லிக்காவல் பஞ்சாயத்தில் மக்களுக்கு புறம்பா நடக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் பஞ்சாயத்தில் தான் இருக்காங்க. மக்களுக்கு எந்த சலுகையும் வாங்கி தர்றதில்லை. மக்களுக்கு புறம்பாகவே எல்லா செயலும் நடக்குது. வார்டு மெம்பர்லாம் மதிக்காத பஞ்சாயத்து ஒரே பஞ்சாயத்துங்க. எந்த மக்கள் போக விரோத போக்கு நடக்குதாங்க நடக்குது இந்த பஞ்சாயத்தில். ஊராட்சி மன்ற தலைவரை வன்மையாக கண்டிக்கிறாங்க. 2019 வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் நடந்துச்சு. உள்ளாட்சி எலெக்ஷன் நடந்து ஒரு வருடம் போட்டுச்சு. 2020 வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை. இந்த அமைதி பேச்சுவார்த்தையிலேயே வருடம் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்து உள்ளாட்சி தேர்தல் கலையறதுக்குள்ளே இந்த அமைதி பேச்சுவார்த்தையிலேயே முடிஞ்சு போயிடும்னு எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பணியும் நடக்கல. எதுக்கு எடுத்தாலும் உடனே வந்து ஒரு பிரச்சனையை பண்ணி ஒரு அமைதி கூட்டத்தை நடத்துறது. இந்த மாதத்துக்கு முன்னாடியே ரெண்டு சுடுகாட்டாக இடித்து இது பேஜூருக்கு பண்ணி 2004-2005 கட்டினது. அப்புறம் மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பேஜூருக்கு பார்த்தது. ரெண்டு பேஜூருக்கு பார்த்து இருந்த நல்ல கட்டிடத்தை இடிச்சு கிடக்கு. இப்போ ஒரு 6 மேலே இடிச்சிட்டாங்க. இடிச்சுட்டு அதை கட்ட போச்சோன்னா அடிக்கடி வந்து சாலை மறைவு பண்ணிக்கிறாங்க. உடனே அதை கட்டப்படாது. அரசு அதிகாரிகள் அச்சு கொடுத்துறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு போய் அதை ஒரு தற்காலிக ஒரு செட் அமைக்க போனால் உடனே தடுக்கிறாங்க. தடுத்து அச்சுறுத்தல் கொலை மிரட்டல் இதேமாரி போயிட்டு இருக்கு. இந்த பஞ்சாயத்து அதிகாரி வீடியோ மூலமா எங்களுக்கு ஒரு தபால் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 16-16 வந்து எங்களுக்கு வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு சுடுகாடு அமைச்சு தரும்படி உறுதியளித்திருக்காங்க. இது வந்து தற்காலிகமாக எங்களுக்கு அமைச்சு 16 வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். இந்த தற்காலிகமாக எங்களுக்கு அமைச்சு கொடுக்கலன்னா ஊராட்சி மன்ற அலுவலகம் போட்டுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து சாலை முறையற்ற சாலை முறை பண்ணுவோம்.